இந்த பூ உலகில் இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவராசி பிறந்தாலும் மணிவாசக பெருமான் சொன்னதைப் போல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் புல் பூண்டு பூச்சியிலிருந்து தேவர்கள் வரையிலும் மரம் செடி கொடி எது பிறந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது முருகமா அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது மரமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது பறவையாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்போது ஒரு மனிதன் எந்த மனிதன் பிறந்தாலும் அவன் ஏழு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் அவன் பிறக்கிறான் அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கக்கூடிய அந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் தான் நாம் பிறக்கிறோம் அப்படி பிறக்கின்ற அந்த மனிதன் அது ஆணோ பெண்ணோ அந்த நட்சத்திரத்தை ஒட்டி அந்த நட்சத்திரத்துடைய பாவங்கள் அதனுடைய குணாதிசியங்கள் அதை ஒட்டித்தான் அவனுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை சூழ்நிலையும் அமைகிறது அப்போ ஒவ்வொரு மனிதனும் இந்த நட்சத்திரத்தை பற்றி தன்னுடைய நட்சத்திரம் என்ன அதுக்கான அதிதேவதை என்ன அதுக்கான பிரத்ததி தேவதை என்ன தன்னுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கான தேவதை எது உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பரிகார பிராயச்சித்தம் எது உங்களுடைய நட்சத்திரத்துக்கான மரம் எது உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பறவை எது உங்க அதுக்கான குணம் எது ஆரம்ப எழுத்துக்கள் எந்த எழுத்தில் பேர் வைக்கணும்னு கூட அதில் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ரகசியங்களை அறிந்து இந்த சூக்ஷமங்களை அறிந்து செயல்படுகின்ற பொழுது இன்னும் கூட நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அன்பு நேயர்களே ஆகியனாலே வாருங்கள் அன்பர்களே உங்களுடைய நட்சத்திர இரகசியங்களை தெரிந்து கொள்வோமாக நாம் இப்போ பார்க்க இருக்கின்ற நட்சத்திரம் மிருகசீருஷம் இந்த மிருகசிரிஷ நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது செவ்வாய் பகவானுக்கு உரியது ஆதித்யாதின் அவகிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய ஆரம்ப நட்சத்திரம் இந்த மிருகசிரிஷ நட்சத்திரம் இதனுடைய முதல் இரண்டு பாதங்கள் ரிஷபராசியிலும் மீதமுள்ள இரண்டு பாதங்கள் மிதுன ராசியிலும் வரும் அப்போது இந்த மிருகசீரிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் ஏன்னா மொத்தம் நாலு பாதங்களில் ரெண்டு பாதம் ரிஷபராசியாகவும் கடைசி மூன்று நான்கு பாதங்கள் மிதுனராசியாகவும் ராசியாகவும் அமைகிறது அப்போ இது உடைப்பட்ட நட்சத்திரம் ப்ளஸ் வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குமே ஆனால் அது ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு வந்து பே போ காக்கி அதாவது பி மற்றும் கே இந்த ஆங்கில எழுத்துக்களில் அல்லது தமிழில் வந்து பே போ காக்கி இந்த நாம எழுத்துக்களில் பெயர் வைப்பது ஜாதக எழுத்தாக அமைகிறது அதே போல் மிருகசீரிஷ நட்சத்திரம் குணத்திலே தேவர்களாகவும் அதே போல் மிருகத்தில் பெண் சாரியாகவும் பக்ஷி பறவை வகையிலே பெண் சாறைனால் அதாவது மிருகத்தில் பெண் சாறைனா பாம்பு நாகம் அப்போ பெண் சாரை எப்படி இருக்குமோ அந்த வேகம் அந்த துடிப்பு அந்த பாம்பு மாதிரி சேர்றது பதில் எல்லாம் அவங்கள்ட்ட அந்த மாதிரி தான் வரும் ஸோ ஒரு அந்த பாம்புக்குரிய குணங்கள் அல்லது பாம்புக்குரிய அந்த வேகம் அந்த பதிலளிக்கும் முறை இதெல்லாம் அந்த நட்சத்திரக்காரங்கள்ட்ட நீங்கள் பார்க்கலாம் அதே போல் பக்ஷி பறவை வகையை பொறுத்தவரையில் அவர்கள் கோழியாக இருக்கிறார்கள் அதே போல் மிருகசீரஷ நட்சத்திரத்துக்கு உரிய மரம் எதுன்னு கேட்டீங்கன்னா கருங்காலி ரொம்ப 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 முக்கியமான ஒரு மரம் இந்த கருங்காலி இந்த கருங்காலி மரம் ஆக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும் ஒரு பெரிய மந்திரத்தை உரிய ஏற்றுறதுக்கு கருங்காலி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே போல் அதர்வண வேதமாக இருக்கக்கூடிய மந்திர மாந்திரிகங்களுக்கு அதிகமாக பயன்படக்கூடியது நின்று பேசக்கூடியது இந்த கருங்காலி மரம் தான் இதில் தெய்வ பாஷைகளும் அதே சமயத்தில் மந்திர உச்சாரணங்களும் செய்கின்ற பொழுது அந்த கருங்காலிக்கு வந்து அவ்வளோ ஆக்கர்ஷண சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக மிருகசிருஷ்ண நட்சத்திர அன்பர்களே கருங்காலி மரத்தை வந்து நீங்கள் நட்டாலும் சரிதான் ஒருவேளை நீங்கள் நட்டு வளர்க்கும் வளர்க்கும்படியாக அந்த எண்ணம் இருக்குமே அந்த மரம் வளர வளர நீங்கள் வளருவீங்க ஆனால் உங்கள் வாழ்நாளில் அந்த மரத்துக்கு எந்த பாதிப்பும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்போ என்ன பண்ணலாம் ஏதேனும் ஒரு சிவாலயம் அந்த சிவாலயத்தில் கருங்காலி ஸ்தலவருஷமாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சிவாலயத்தை தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்வது தான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அதே போல் இந்த மிருகசிரி நட்சத்திரத்துடைய வடிவம் அதாவது சிம்பிள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு மானுடைய தலை ஒரு மானோட தலை எப்படி இருக்கும் ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா கொஞ்சம் கூம்பு வடிவில் இருக்கும் இல்லையா அதுபோல் மானுடைய தலை இதுதான் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துடைய வடிவம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிதேவதை சந்திரனாக வருகிறார் அதே போல் உடல் உறுப்புகள் அவர் புருவங்கள் அந்த புருவத்தை அங்கே இருக்கக்கூடிய புருவத்தை அடிப்படையாக சுட்டி காட்டுகிறார் அதே போல் இவருக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னாக்கா துவரம்பருப்பு சாதம் அல்லது துவரம்பருப்பு பாயசம் ஸோ இவர் வழிபாடு பரிகாரம் அப்படின்னு செய்யணாக்கா காமதேனு காமதேனு வழிபாடு செய்வது சிறப்பு இல்லது காமதேனு அந்த பொம்மைகள் படங்கள் வாங்கி வச்சு அதுக்கு துவரம்பருப்பு பாயசமோ அல்லது துவரம்பருப்பு சாதம் பண்ண முடியாது இல்லை பருப்பு சாதம் அதை மாதிரி கூட நீங்கள் செய்து நைவேதியம் பண்ணி அப்புறம் நீங்கள் அதை எடுத்துக்கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் சரி இந்த மிருகசீரஷ நட்சத்திரக்காரனுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எதையுமே வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டு அப்படின்னு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க இது இப்படி தான்ப்பா என்னெல்லாம் வர முடியாது நீ பார்த்துக்கோ அந்த மாதிரி ஒன் வேர்டு ஆன்சர் மாதிரி பேசக்கூடியவர்களாக எதையும் எடுத்திருந்து பேசக்கூடியவர்களாகவும் அல்லது எதையும் கிளியர் கட்டாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் மேக்சிமம் இந்த மிருகசீரஷம் நட்சத்திரத்தில் ஒன்றாவது பாதம் பிறந்தவர்களாக இருக்கட்டும் இல்லை வந்து பொதுவாக மிருக சிரேஷம் கொஞ்சம் ஓரளவுக்கு வசதி படைத்தவர்களாகவே இருப்பார்கள் அவங்க ஜாதகம் தான் அப்புறம் அது பேசும் நட்சத்திரத்துக்கு மட்டும் சொல்கிறேன் அதே போல் நிறைய நிறைய திறமைகள் நிறைய டேலண்ட் இருக்கும் அப்புறம் வந்து நல்ல மைண்ட் செட் கூர்மையான புக்தி பியூட்டி அந்த அழகு நிச்சயமாக அவங்களுக்கு கலையாக கருப்பாக இருந்தாலும் அழகாக இருப்பாங்க கலையாக இருப்பார்கள் அதே போல் நம்ம தர்ம சாஸ்திரத்தை அதிகமாக அனுஷ்டிப்பவர்களாக இருப்பார்கள் அதே போல் டூர் போகிறது ட்ராவல் இதெல்லாம் வந்து அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல் பிறர் ஒரு பிறருடைய பொருளை அபகரிக்கும் குணம் உண்டு இவங்களுக்கு அதாவது அவங்க ஒரு பொருள் வச்சுருக்காங்கன்னா பார்த்து இவங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா ஒன்று நேரடியாக கேட்டு வாங்கிடுவாங்க இல்லைனா நிச்சயமாக அந்த பொருளை எப்படி அவங்கள்ட்ட அவங்களா கொடுக்கும்படியாக செய்வது என்று சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க மேக்சிமம் உண்மையை பேசுவாங்க உண்மையை பழகுவார்கள் உண்மையாகவே நடந்து கொள்வார்கள் சத்தியவானாக இருப்பார்கள் அதே போல் நல்ல டேலண்ட்டாக இருக்கும் அதே போல் முன்கோபம் அதிகமானதாக இருக்கும் இன்னும் கூட சொல்லணும்னு கேட்டாக்கா தொழில் அதிபர்களாகவும் இன்பமான வாழ்க்கை நடத்துபவராகவும் இருப்பார்கள் அதாவது மேக்சிமம் மிருகசிரிஷம் பார்த்தீங்கன்னாக்கா அடிமை தொழில் செய்ய மாட்டாங்க மேக்சிமம் அப்படி ஒரு வேலை உத்தியோகம் போனாலுமே கூட அங்கேயும் அவர்களுக்கு என்று ஒரு அதிகாரம் இருக்கும் ஸோ அதிகாரம் செய்யக்கூடிய இடத்துல மேக்சிமம் இவர்கள் இருப்பார்கள் அதோடு மட்டுமல்ல இந்த மிருக சீரிஷ நட்சத்திரத்திற்கு சந்தோஷமாக காலங்கழிப்பவராகவும் உதார குணம் கொண்டவர்களாகவும் ஆச்சார அனுஷ்டானங்களில் பற்று கொண்டவர்களாகவும் தெய்வீக தேவாலய வழிபாடுகளில் பங்கு கொண்டவர்களாகவும் சாது சமயத்தில் இவங்க வந்து சாதுவாகவும் இருப்பார்கள் அதே போல தான தர்மங்களை செய்வது செய்வதில் வல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிறருடைய மனதை புரிந்து கொண்டு அதன்படி நடக்கக்கூடியவர்களாகவும் சத்திய நெறி கொண்டவர்களாகவும் அதே சமயம் இந்த மிருகசீரஷன்னா ஒரு வேகம் பெண்சாறை அப்படின்லாம் நான் சொன்னேன் அப்போ அந்த சாரி பெண்சாரி சாரி அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல காமத்தை குறிக்கக்கூடியதாகவும் காமத்தில் அதிக நாட்டம் உடையவர்களாகவும் பிடிவாத குணம் உடையவர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் ஸோ மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் கருங்காலி அந்த மரத்தை சுற்றி வந்து வழிபாடு செய்வது சிறப்பு அந்த சிவாலயத்தை தேர்ந்தெடுப்பு சிவா செய்வது சிறப்பு உங்களுக்கான பரிகார அன்னம் தோரம்பருப்பு சாதம் நன்றி நமச்சிவாயம்